Hello viewers, welcome to our YouTube channel Camera Komali. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சேனல் அப்கிரேட் பண்ணதுக்காக நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆன்லைன்ல பை பண்ணிருந்தோம். அதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போறோம். அன்பாக்சிங் எதுக்கு இப்படி அவசரமாக டக்கு டக்குன்னு பிரிக்கான்னு யாருமே யோசிக்கணும்னா, ஏன்னா நம்மளே நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி, அதோட ஒரு அவேர்னஸ்னால. அதே மாதிரி இதுவும் ஃபேக் ப்ராடக்டாக இருந்துடக்கூடாதுக்காக நம்ம ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கிறான்னு செக் பண்ணுறதுக்காக இவ்வளோ அவசரமாக நம்ம பிரித்தோம். நம்ம என்ன வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணோம் அது எல்லாமே நம்ம பின்னாடி சொல்கிறோம். ஆல்ரெடி ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ கான்டாக்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு பார்சல் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த கவரில் தாங்க வந்துச்சு. இந்த பாக்ஸில் தான் அதுக்குள்ளே இருந்துச்சு. நம்மளோட அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. வாங்க, என்ன இருக்குன்னு உள்ளே திறந்து என்ன இருக்குன்னு எல்லாமே பார்க்கணும் வாங்க. நம்ம என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோ 10 தாங்க நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பாருங்க, அந்த பாக்ஸுக்குள்ளே இதெல்லாம் தான் இருந்துச்சு. இது வந்து கேமரான்னு நினைக்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி, இன்னொரு பேட்டரி நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது மேக்னெட்டிக் சிறுவல் கிளிப்புன்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்பி அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்குங்க, அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சாண்ட் டிஸ்க்கு 128 GB மெமரி கார்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கேமராவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம இந்த கோப்ரோ 10 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க 23 MB, அதுக்கப்புறம் 5K, அதுக்கப்புறம் நம்ம வாட்டருக்குள்ளே 33 ft டெப்த்து உள்ளே விட்டு எடுக்கலாம், ஸ்லோ மோஷன் அதை மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதாங்க அந்த பவுச்சு, கேமரா இருக்குது பவுச்சு, சூப்பராக இருக்குது பவுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெண்டாக இருக்குன்னு பாருங்க. இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணோம் கோப்ரோ 10. இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணோம் கோப்ரோ 10. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி கொடுத்துருக்கோங்க, அதுக்குள்ளேயே ஒரு பேட்டரி கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட சார்ஜர் கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மவுண்டு, இது ஒரு மவுண்டு, ரெண்டு மவுண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரூவ் கொடுத்துருக்கோங்க. இது இவ்வளோ தான் இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க, இந்த புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம ரெண்டாவது ஓப்பன் என்ன மாட்டு மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வச்சு இது நம்ம பாக்ஸில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த கோப்ரோ எப்படி இருக்குன்னுலாம் ஆன் பண்ணி பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷார்பியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் தான் இதுக்குள்ளே இருக்கு. இது எப்படி திறக்கணும்லாம் இப்படி தான் திறக்கணும்னு நினைக்கேன்.
அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே இது மட்டும் தாங்க இருக்குது. இதையும் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி, இன்னொரு பேட்டரி கொடுத்துருக்காங்க நமக்கு. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோப்ரோ, கோப்ரோன்னு போட்டு ஒரே ஒரு பேட்டரி மட்டும் இதில் இருக்கு. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சீவல் கிளிப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன உள்ளே இருக்குன்னு திறந்து பார்க்கணும். இப்படி தாங்க ஏதோ ஒன்று இருக்குது, இது என்னன்னு தெரியல. எல்லாம் நம்ம அந்த புக்கை படித்து பார்த்ததும் தெரியும். இதுதான் அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ கிளிப் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்டு இவ்வளோ தான் அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்துச்சுங்க. ஹலோ வியூவர்ஸ், பார்த்தீங்களா, இதுதான் கோப்ரோ 10. நாம் எப்படியோ கடைசியாக ஒரு வழியாக கோப்ரோ 10 வாங்கிட்டோம். நமக்கு இதெல்லாம் யூடியூப்பில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய பேர் வீடியோ எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நம்மளாம் இதை வாங்குவோம்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறைய நாளுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கோப்ரோலாம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆரம்பித்து 2 மாதத்துலேயே நம்ம இப்படி ஒரு கோப்ரோ வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் ஆசை இது நம்ம, ஆனால் கடைசியாக எப்படியோ வாங்கிட்டோம். இது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நமக்கு. இது என்னெல்லாம் இருக்குது நம்ம உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கேமராலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில, வாங்க நம்ம எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா இது நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ இதுலலாமோ செக் பண்ணி பார்த்தாங்க. வெளிநாட்டில் உள்ள வெப்சைட் அதெல்லாம் பார்க்கணும், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம ஊர்லலாம் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகவே தாங்க இருந்துச்சு. நம்ம ஃபாரின்ல யாரெல்லாமே காண்டாக்ட் பண்ணி பார்த்தோம். ஆனால் அங்கே இருந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினாலுமே நம்மளுக்கு டேக்ஸ் எல்லாமே போட்டு இங்கே வரும்போது சேம் ரேட்டாக ஆயிருந்தாங்க. அதனால் நம்ம ரீசெண்டாக ஒரு வெப்சைட் செக் பண்ணோம், அதில் பார்க்கும்போது ரேட்டும் ஒரு நார்மலாக போட்டிருந்தாங்க, நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதுலேயே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். இதில் எப்படியோ வாங்கிட்டோங்க நம்ம, ஒரு முன்னால் ஆசை இது வாங்க நம்ம என்ன இதுக்கெல்லாம் பார்க்கலாம். இதுதாங்க அந்த கோப்ரோ 10. கோப்ரோ 10 நம்ம எப்படியோ வாங்கிட்டோம், சூப்பராக இருக்குது. கேமரா லென்ஸ் இது என்னன்னு தெரியல, நான் ஆன் பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் ஒரு கோப்ரோவே கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். இது ஏதோ டிஜிட்டல் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, மேபி இதுதான் ரெக்கார்டு பட்டனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பவர் பட்டனாக இல்லை, அது பவர் பட்டனாக என்னெல்லாம் பவர் பட்டன் இந்தா இருக்கு. இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த கேமரா பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இவ்வளோதான் இருக்குது. அழகாக இதை அப்படி பாக்கெட்லேயே போட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கலாம். எங்கே வேணாலும் கொண்டு போய் இதை எப்படி வேணாலும் வச்சு வீடியோ எடுக்கலாம். சின்ன இடத்துல கூட நம்ம இதை வச்சு வீடியோ எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வீடியோ எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் வச்சு எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் மொபைல் வச்சு கொஞ்சம் எடுத்திருக்கோம், அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். டிஎஸ்எல்ஆர்லாம் நம்ம கொண்டு போகணுன்னா அதுக்கு தனியாக ஒரு பேக் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் பெருசாக இருக்கும், உங்களுக்கே தெரியும் டிஎஸ்எல்ஆர் எப்படி இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, தம்மா துண்டு கேமரா தான் இவ்வளோ போட்டு தான் இருக்குது. குட்டியாக சூப்பராக இருக்குது இதாக, அதை நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக தான் எடுத்துகிட்டு போகலாம். யூடியூபர்ஸுக்குலாம் இந்த கோப்ரோ 10 தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளும் இதை வாங்கிட்டோம். ஆனால் பட்ஜெட் தாங்க கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு டீமாக இருக்கனாலும் ஆளுக்கு கொஞ்சமாக அமௌண்ட் ஷேர் பண்ணி நம்ம இந்த கோப்ரோவை எப்படியும் வாங்கிட்டோம். இப்போ இதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி ஆன் பண்ணணே தெரில, நம்ம ஆன் பண்ணவே முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி போடாமல் இவ்வளோ நேரம் பவர் பட்டன் ஆன் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ பேட்டரி போடலாம். பேட்டரி போட எங்கே போடணும்னு தெரில, வாங்க கண்டுபிடிப்போம் நம்ம. இதை தான் ஏதோ குட்டியாக ஒன்று கொடுத்துருக்காங்க, இதாக தான் இருக்கும்னு நினைக்கி வாங்க திறந்து பார்க்கலாம். இதை அப்படி இப்படி இழுத்துட்டு அப்படி மேலே தூக்குனாதாக ஓப்பன் ஆகுது. இதுதான் அந்த கேமராக்குள்ள வாட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சைட்லேயே இந்த பக்கம் ஒரு குட்டியாக ஒரு வாட்டை மாதிரி இருக்குது, அதில் தான் மெமரி கார்டு போடணும்னு நினைக்கேன். வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேட்டரியை பிரித்து போடலாம். இதுதாங்க அந்த பேட்டரி, இந்த பேட்டரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி போடுறதுக்கு முன்னாடி அந்த மெமரி கார்டை போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்எல்ஆர்லாம் பேட்டரி உள்ளே போட்டோம்னா எடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இதில் எப்படி ஒரு
வால் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வாழை பிடிச்சி இழுத்தாலே பேட்டரி தலைவர் வெளியே வந்துடுவார். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் மெமரி கார்டை போட்டுக்கு அப்புறம் பேட்டரி போடலாம். மெமரி கார்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆர்டர் பண்ணது கூடவே சேர்த்து தான் கிடச்சி. நம்ம இது வந்து கோப்ரோ 10 வந்து 128 GB வரைக்கும் தான் போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம இது பிரித்து போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதா ஃபோன் போடக்கூடிய மெமரி கார்டு தாங்க என்ன பாருங்க. அதே மாதிரி தான் குட்டியாக இருக்குது. நம்ம எப்படி மொபைலுக்கு போடுமோ அதே மாதிரி தான் நம்ம இதுக்குள்ளேயும் இதை போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெமரி கார்டை எடுத்தாச்சுங்க. இந்த மெமரி கார்டை நம்ம இதுக்குள்ளே தான் போட போகிறோம். ஆனால் இதுக்குள்ளே போடுறதுக்கான இதில் அந்த ஷேப் அடையாளம் எதுவுமே இதில் கொடுக்கல. நம்ம மேனுவல் எதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு வரலாங்க. ஆமாம், இந்த மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த செகண்ட் பிக்சரை பாருங்கள், அதில் அந்த கோப்ரோ அந்த மெமரி கார்டு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். வாங்க அதை எப்படின்னு போடலாம். கேமரா இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த மெமரி கார்டை இப்படி திருப்பி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை அப்படி மேலே விட்டா அது நம்ம இப்படி உள்ளே மாட்டினோடனே நமக்கு ஒரு டைட்டாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அமுக்கு அமுக்கணும்னா அது உள்ளே அது உள்ள ஃபிட் ஆயிருங்க. அது உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க நீங்கள். அதுக்கப்புறம் இதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெமரி கார்டை கை வச்சுட்டு அதை இப்படி ஒரு வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்துடும். ப்ரெஸ்ஸிங் டைம் தான். இப்படி நம்ம ஈஸியாகவே மாட்டிக்கலாம்னா ஈஸியாக தாங்க இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம மாற்றி பேட்டரி போட்டுடலாம். மாட்டியாச்சுங்க. நம்ம இப்போ அதுக்கப்புறம் பேட்டரி போட்டுடலாங்க. நம்ம இப்போ பேட்டரியும் போட்டாச்சு, மெமரி கார்டும் போட்டாச்சு. இனிமேல் இது ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஐயோ ஐயோ, மூட தெரியலங்க எப்படி மூடணும்னு. மூடியாச்சு. நம்ம இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். சரி, நம்ம ஃபைனலாக இதுக்குள்ளே பேட்டரி மெமரி கார்டு எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ இதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த இருக்குல்ல இந்த மோடுன்னு கொடுத்துருக்கோங்களா, இந்த பட்டன் தாங்க நம்ம ஆன் பண்ண போகிறோம். இது லாங் ப்ரெஸ்ஸாக சிங்கிள் ப்ரெஸ்ஸாக எதுவுமே ஒன்றுமே தெரில. நாங்கள் எப்படி ஆன் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு ஆன் ஆகுதுன்னா அப்போ உங்களுக்கு தான் தெரியும். ஆன் ஆகுதுனா சொல்லுங்கள். வந்துட்டா ஆன் ஆகிட்டுங்க. இதில் வந்து இப்போ பேட்டரி லோ அப்படின்னு ரெட் கலர்லாம் காமிக்குது. ஆன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் கோப்ரோன்னு வந்து இப்போ மறுபடியும் அது ஆஃப் ஆகிடுங்க. சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம அது பார்க்க முடியாது. சார்ஜ் போட்டால் மட்டும் தான் நம்ம நல்லா பார்க்க முடியும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம இதை ஆன் பண்ணி பார்த்தாச்சு. சிங்கிள் ப்ரெஸ்லேயே அது ஆன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துருவீங்க, அதில் ஆன் ஆச்சு. அதுக்கப்புறம் பேட்டரி லோன் கிடச்சி மறுபடியும் பவர் ஆஃபும் ஆயிடுச்சு அது. ஸோ நம்ம இதை சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் இது எப்படிலாம் யூஸ் ஆகுது, எப்படி வச்சு எடுத்தா அது எப்படி இருக்குன்னு அது மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேங்க. எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். இனிமேல் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ எல்லாமே இந்த கோப்ரோ 10 தாங்க வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டி விட்டுக்கோங்க.